எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் வெஜிடேரியன் பீப்புளுக்கெலாம் ரொம்ப இஷ்டமான ஒரு ரெசிபி தான். இது வந்து கிரில் சிக்கன் பிரெஸ்ட். இதை எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னன்றதை வந்து நான் உங்களுக்கு இங்கே லிஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இன்க்ரீடியன்ஸோடு நீங்கள் செய்யலாம். நான் வந்து சிக்கன் பிரெஸ்ட் பார்ட் எடுத்துருக்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து சிக்கனோட எந்த ஃப்ளஷ் உள்ள பார்ட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஈவன் தைஸ் எடுத்துக்கலாம், இல்லை ட்ரம்ஸ்டிக் எடுத்துக்கலாம். இதே மேரினேஷன் ப்ரொபோர்ஷனில் பண்ணி நீங்கள் வந்து இந்த கிரில் சிக்கனை என்ஜாய் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி பிரெஸ்ட் பீஸ் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி ரெண்டு ஸ்லிட்ஸ் மேலே போட்டு வச்சுக்கிறேன். ஸ்லிட்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கணும். ஸோ நான் ரெண்டு பிரெஸ்ட் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். மூணாவது பீஸ் வந்து தவாவில் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் ஹங் கர்ட் எடுத்துக்கணும். ஹங் கர்ட் வந்துட்டு வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நார்மல் தயிரை வந்து ஒரு தண்ணி ஒரு துணியில் வந்து போட்டு தண்ணியெல்லாம் வடிகிற அளவுக்கு கெட்டி வச்சிடணும். ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் கட்டி வைக்கலாம். இல்லைனா நீங்கள் நைட்டே வந்து ஒரு துணியில் கட்டி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிட்டிங்கன்னா அதோட தண்ணி எல்லாமே வந்து வடிஞ்சிரும். நீங்கள் மார்னிங் வந்து அது ரெடியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. தண்ணி நிறைய இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அது ஒரு பவுலில் போட்டு விஸ்கோ ஸ்பூனோ ஃபோக்கோ வச்சு இப்படி நல்லா அது வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு மாற்றிக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரீமியாக இருக்குது. இதில் வந்து ஒரு சொட்டு வாட்டர் கூட கிடையாது, அந்தளவுக்கு வந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. எனக்கு இந்த ஹங் கர்ட் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை நான் ரெகுலராக வந்து பண்ணி என்னோடய வீட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். சாண்ட்விச்சுக்கு அப்புறமா வந்து ஏதாவது சாலட்ஸ்க்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஹங் கர்டில் வந்து க்யூமின் பவுடர், சில்லி பவுடர், கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், இப்போ வந்து கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு, அப்புறமா பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். ஆயில், ஆலிவ் ஆயில் போட்டிருக்கேன் நான் 1 ஸ்பூன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து அப்புறம் 1/2 லெமனை வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து ப்ரொபோர்ஷன் தெரியணும்னா நீங்கள் வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். சால்ட் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த மசாலாலாம் வந்து அந்த கர்டோட அப்படியே பிளெண்ட் ஆகி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து பீட் பண்ணணும். கர்டை ஃபஸ்ட்டு பீட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இந்த பவுடர்லாம் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டெக்ஸ்சரோ டேஸ்ட்டோ கொடுக்கும். ஸோ நல்லா அதை வந்து பீட் பண்ணிக்கோங்க விஸ்க் வச்சு. இந்த ஹங் கர்டில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அண்ட் நீங்கள் பண்ணுற சிக்கன்லேயும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம நார்மலாக சாப்பிட்ற கர்ட் விட இந்த ஹங் கர்டில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய ஜாஸ்தி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ரெகுலர் ஃபுட் மீலில் வந்துட்டு இது எப்படி இன்கார்ப்ரேட் பண்ணுறதுன்றதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் ஆனால் என்னோடய கிரில் சிக்கன் வந்து இப்படி தான் பண்ணுவேன். கடைங்கள்லாம் வந்து இதில் கலர் பவுடர் போடுவாங்க அந்த ஒரு ஆரஞ்சிஷ் கலர் கொடுக்கறதுக்கு. பட் நான் வந்து கொஞ்சம் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கன்சர்னாக இருக்கிறதுனால நான் வந்து கலர் பவுடர் யூஸ் பண்ணாமல் நான் இந்த கிரில் சிக்கன் வந்து வீட்டில் பண்ணுறேன். நாங்கள் இதை ரெகுலராக பண்ணுறது தான், நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியோ இல்லை ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத விட ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். பாருங்கள் நான் வந்து இது இப்போ மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு அதோடய கன்சிஸ்டன்சியும் அதோடய திக்னஸ் காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு திக்காக இருக்கணுன்றதை வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ திக்காக ஒரு கேக் மேலே வந்து போடுற விப்பிங் க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். வாட்ரியாக இருக்கக்கூடாது. நம்ம நார்மல் கர்ட் யூஸ் பண்ணால் வாட்ரியாக தான் இருக்கும். ஹங் கர்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ இதை எப்படி வந்து பிரெஸ்டில் ஐ மீன் சிக்கன் பிரெஸ்டில் வந்து மேரினேட் பண்ணி சோக் பண்ணி வைக்கணும். ஆக்சுவலாக வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இன்னொரு ஒரு பிரெஸ்ட் எடுத்து அதுக்கு வந்துட்டு தவாவில் எப்படி டோஸ்ட் பண்ணுறதுன்றதும் காமிக்க போகிறேன். அது இல்லாமல் என்கிட்ட கொஞ்சம் பன்னீரும் இருந்தது. ஸோ அந்த பன்னீரையும் நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் அண்ட் பன்னீர் ரெண்டுமே வந்து
எப்படி கிரில் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இதை வந்து கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து ஒரு மணி நேரம், மினிமம் ஒரு மணி நேரம் வைங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம். நைட்டே நீங்கள் வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து வந்து நீங்கள் குக் பண்ணிக்கலாம். லஞ்சுக்கோ இல்லை டின்னருக்கோ நீங்கள் வந்து அதை குக் பண்ணிக்கலாம். நான் இதே மாதிரி என்னோடய பன்னீர் மிக்சரையும் வந்து மேலே கவர் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் மூடி வைக்கிறேன். நம்ம வந்து இன்றைக்கி அவன் மட்டும் இல்லாமல் எப்படி ஸ்டவ்லேயும் வந்து கிரில் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். பாருங்கள், நான் வந்துட்டு ஓவன் இருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பேனுக்குள்ளே வச்சுருக்கேன். இது 1 ஹவர் ஊர்ன சிக்கன். இந்த மாதிரி ஒரு பேனுக்குள்ளே வச்சு இதுக்கு வந்து நம்ம ஸ்மோக் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து அந்த ஒரு தந்தூர் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பேன் இருந்ததுனால இதுக்குள்ளே வச்சுட்டு நடுவில் ஒரு சின்ன கப் வைக்கிறேன். வச்சுட்டு இது இந்த கப்புக்குள்ளே வந்துட்டு நம்ம கோல் இருக்கு இல்லைங்களா, கறி துண்டு, அடுப்பு கறி இருக்குங்களே, அந்த அடுப்பு கறியை வந்து சுட்டுட்டு அந்த நெருப்போடு இந்த இந்த நடுவில் இருக்கிற இதுக்குள்ளே வந்து நான் வைக்க போகிறேன். நடுவில் இருக்கிற இந்த குட்டி கப்புக்குள்ளே வந்து நம்ம இந்த அடுப்பு கறி, சுட்ட கறியை வந்து இந்த மாதிரி வச்சிடணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். உண்மையாலுமே ஒரு நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப மெயினான ஸ்டெப்பு. இதை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்மோக்கிங் எஃபெக்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த சிக்கனுக்கான அந்த தந்தூர் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு இது மேலே வந்து ஒரு ரெண்டே சொட்டு நெய் விட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நெய் விட்ட உடனே புகை வர ஆரம்பிக்கும். உடனே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு பேனு, லிட்டோடு சேர்ந்தது. ஸோ இந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது மினிமம் கொடுக்கணும். அது இந்த மாதிரி லிட்டில் வந்து மேலே குட்டியாக ஹோல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து ஒரு அலுமினியம் ஃபாயிலோ இல்லை கோதுமை மாவு, பிசைஞ்ச மாவு, அதை வச்சு வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒன்றும் ஆகாது, பேன்லாம் சூடாகாது. அந்த புகை மட்டும்தான் வந்து கிளம்பி அந்த புகையோட ஃப்ளேவர் மட்டும் அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கும். அதுக்காக தான் வந்து நம்ம இதை பண்ணுறோம். கிரில் சிக்கனில் வந்து மெயினே அதோடய ஃப்ளேவர் தான். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்மோக்கிங் இது வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ நான் வந்து என்னோடய ஸ்டவ் அவனை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த 10 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதை வந்து கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கிறது தான் வந்து கரெக்டு. இதுதான் என்னோடய ஸ்டவ் அவன். என்னோடது வந்து ரொம்ப மேன்யூலான ஒரு பேசிக்கான ஸ்டவ் அவன் தான். இது வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது. இதில் வந்து கிரில் ஆப்ஷன், அவன் ஆப்ஷன் இருக்குது. இதை வந்துட்டு இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஆன் பண்ணி இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி அந்த அவனை வந்து ரெடி பண்ணணும் கிரில் பண்ணுறதுக்காக. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணதும் பாருங்கள் எப்படி ஒரு க்ளவுட்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது என்னோடய சிக்கன்ஸ்லாம். ரொம்பவே ஒரு நல்ல வாசனையும் வரும், அந்த தந்தூர் ஸ்மெல் வரும். இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சிக்கனை வந்து எப்படி அந்த கிரில் ஸ்டாண்டில் அசம்பிள் பண்ணுறதுன்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து ஹீட் எல்லாம் கிடையாது, அந்த புகை மட்டும்தான் அங்கே ஸ்டே ஆகியிருக்கு. சிக்கன் பீஸை வந்து இந்த கிரில் மேலே ஏற்கனவே நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அது மேலே இதை போட்டுட்டு இருக்கிற கொஞ்சம் மசாலாஸும் எடுத்து அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் 2 பீஸ் கிரில் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஸோ நான் 2 பீஸ் இப்போதைக்கு வைக்கிறேன். நீங்கள் எத்தனை பீஸ் இதில் வந்து பிடிக்குமோ அத்தனை பீஸ் வந்து நீங்கள் வைக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு மினிமம் குவான்டிட்டி வச்சு நான் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் லார்ஜ் குவான்டிட்டிஸ்லேயும் இது செய்யலாம். இந்த கிரில்லில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பீசஸ் நான் வைப்பேன் எப்பயுமே. பட் இந்த வாட்டி வந்து நான் வெறும் ஒரு 2 பீஸ் வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது மேலே வந்து கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் நான் வந்து தூவிக்கிறேன்.
கரெக்டாக ஒரு ஸ்பூன் கிட்ட ஆலிவ் ஆயில் எடுத்துகிட்டு நான் இது மேலே வந்து ஜஸ்ட் ட்ராப்ஸாக வந்து ஸ்ப்ரெட் தான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து அதிகமாக ஆயில் கன்சம்ஷன் வந்து உங்களுக்கு இருக்காது, இது ஆயில் குடிக்காது, எண்ணெயெல்லாம் போட்டு பொரிக்கணுன்ற அவசியம் இல்லை. இவ்வளோவே எண்ணெய் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு மேலே சும்மா அந்த ட்ராப்ஸ்லாம் வந்து இது பண்ணுறேன். இது இதில் ஆல்ரெடி நம்ம ஆயில் கலந்துருக்கோம் இந்த மேரினேஷனில், ஸோ அந்த ஆயிலே போதும். ரொம்ப லோவான ஆயில் கன்சம்ஷன் தான், ரொம்ப கம்மியாக தான் ஆயில் செலவாகும் நம்மளுக்கு. அண்ட் ஆனால் டேஸ்ட்டில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் நீங்கள் பண்ண வேண்டாம், அவ்வளோ சூப்பரான டேஸ்ட் இருக்கும். பார்க்க தான் வந்து மசாலா கொஞ்சம் லைட் கலரில் இருக்குது, ஏன்னா நான் வந்து கலர் மிக்ஸ் பண்ணாததுனால. இப்போ நம்ம இதை போட்டு பவன்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் இதை வந்து குக் பண்ண போகிறோம். எவ்ரி 5 மினிட்ஸ் இன்டர்வல்ல அதை ரிமூவ் பண்ணி டர்ன் பண்ண போகிறோம். இப்போது இதை வந்து டர்ன் பண்ணுறேன் நான். ஒரு பார்ட் வந்து எனக்கு வெந்துருச்சு, இன்னொரு சைடு வந்து ஹாஃப் குக் ஆகிருக்கு, அதனால் குக் ஆகிறதுக்காக நான் திருப்பி வைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ரோஸ்டடாக எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிருக்குன்னு. இன்னும் இது வந்து குக் ஆகி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை, ஸோ நம்ம திரும்பவும் வந்து இதை உள்ளே வச்சு எடுக்கலாம். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க, பார்க்கவே அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இது உங்களுக்கு அப்பிடைட்டாக இல்லைனாலும் இது நம்ம வெளியில் எடுத்து சர்வ் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தவாவில் பொரிக்கிற சிக்கனை வந்து பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு நீங்கள் அதுலேருந்து சிக்கனை ப்ளேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நான் ஆயிலை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு எவ்ரி 5 மினிட்ஸ் இதை வந்து நீங்கள் திருப்பி போட்டு குக் பண்ணணும் ரெண்டு சைடும். இது வெறும் போன்லெஸ் சிக்கனுன்றதுனால இட் வில் டேக் ஓன்லி 15 மினிட்ஸ். 15 நிமிஷத்தில் நீங்கள் வந்து இந்த சிக்கன் பிரஸ்ட்டை வந்து குக் பண்ணிடலாம், அதிகமாக டைம் வந்து எடுக்காது. 15 to 20 மினிட்ஸ் தான் வந்து சிக்கன் பிரஸ்ட் குக் ஆகிறதுக்கு. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வந்து இதை குக் பண்ணுறேன். இந்த மாதிரி மூடி போட்டு எவ்ரி 5 மினிட்ஸ் நீங்கள் டர்ன் பண்ணி குக் பண்ணணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஆயில் தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக குக் ஆகிடுச்சு. இது வந்து நான் தவாவில் குக் பண்ண சிக்கன், நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு சென்டர்லலாம் அது எவ்வளோ குக் ஆகிருக்குன்றத காமிக்கிறதுக்காக. உண்மையாலுமே ரொம்ப ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த கிரில் சிக்கன். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி பண்ணிகிட்டே இருப்பீங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிருக்குன்னு. எனக்கும் சரி சாய்க்கும் சரி இது ரொம்ப பிடிச்ச ரெசிபி. சுற்றி ரொம்ப அழகாக குக் ஆகிருக்கு, பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போதைக்கு நான் வந்து மைனஸ் வச்சுருக்கேன், ஆனால் இது நீங்கள் வந்து ஹம்மஸ் கார்லிக் சாஸ்லாம் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் மெயின் கோர்ஸாகவே சாப்பிடலாம், ஏன்னா இதோட கேலரிஸ் லெவல் வந்து அந்தளவுக்கு இருக்குது. அண்ட் இதில் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. சிக்கனோட பெஸ்ட் பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிக்கனோட பிரஸ்ட்டு தான், அதில் ப்ரோட்டீன் லெவலும் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நம்ம வந்து பன்னீரை வந்து தவாவில் எப்படி பொரிக்கிறதுன்னு காமிக்கிறேன். இதில் வந்து எக்ஸாக்டாக நான் 1 to 2 ஸ்பூன்ஸ் தான் வந்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் தான் வந்து ஆயில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம எப்படி சிக்கனை பொரிச்சோமோ அதே மாதிரி தான் இதில் வந்து மசாலா கோட் பண்ண இந்த பன்னீரை வந்து 1 ஹவர் வந்து மேரினேட் பண்ணிவிட்டு, இப்போ மேரினேட் பண்ணி சோக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் தவாவில் போட்டு அது அதே மாதிரி பொரிக்கிறேன். சிக்கன் பொரித்த மாதிரியே பொரிக்கிறேன் தவாவில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பரான ரெசிபி. வெஜிடேரியன்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். இதில் எல்லாமே வெஜி ஐட்டம்ஸ் தான். நான் வெஜிடேரியன்ஸும் ரொம்ப லவ் பண்ணுவாங்க சிக்கன் கிரில்லு. இது வந்து பன்னீர் கிரில்லு, பார்க்கவே ரொம்ப அருமையாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மேலும் வீடியோஸ்க்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.